பழக்கம் நான் சித்தூர் முடிஞ்ச பொதுவாக வந்து பேசும்போது நம்ம இளையராஜா கூட ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருக்காரு, நாம் பாடும்போது பாருங்க இது மட்டும்தான் அசையும், அதை வந்து ஒரு கெத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அது அப்படி கிடையாது. மேட்டர் என்னடான்னா, மனிதன் பல்வேறு அழுத்தங்களுக்கு உள்ளாகிறான். இப்போ வந்து குடும்பம், பஞ்சாதி, குட்டி, வேலை செய்கிற இடம், அக்கம் பக்கம், பொருளாதாரம், அரசியல், இப்படி எல்லாமே வந்து மனிதனை வந்து அழுத்துது. இப்போ நாம் வந்து கையை காலை ஆட்டி ஃப்ரீயாக பேசுகிறோம்னு வைங்களேன், அது ஒரு ரிலீஃபு. இப்போ வந்து முடிச்சுகள் அப்படின்றாங்க, அதாவது வந்து நீங்கள் வெளிக்காட்ட நினைத்த உணர்ச்சியை நீங்கள் காட்டலன்னு நீங்களேன், அது வந்து ஒரு முடிச்சு விழுந்துருது. அந்த முடிச்சுகள் அதிகரிக்க அதிகரிக்க அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிற மாதிரி ஆயிரும், அந்த லெவலில் கூட போயிடும். அதனால் இப்போ சில பேர் இருப்பான், அதாவது சப்பா மேட்டராக இருக்கும், என்ன சப்பா மேட்ரு ஒன்று இல்லை நாசமுத்து போன மேட்டராக இருக்கும், அதை வந்து நீட்டி முடக்கி சொல்லுவான், அதெல்லாம் செம கடுப்பாயிடும். அடுத்தது வந்து இந்த என்னது டூரிங் டேக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதில் வந்து அதான் அந்த இது நம்ம சந்தானம் காவலியில் வரும் பாருங்க, ஒத்த சேரில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ கெத்து இருந்தா அப்படின்னா அந்த அந்த பாட்டி அவருக்கு வந்து என்னன்னா பாடி லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிள், ஒரு நாலு அசைவுகள் தான் இருக்கும் அவர்கிட்ட. அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க ஜனங்க, இருக்கட்டும் ஒரு பக்கம். என்னுடைய பாயிண்ட்டு அதாவது வந்து இப்போ எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கேன், இந்த எல்லா வீடியோக்களுடைய சாரமும் என்னடானா, மனுஷன் கொஞ்சம் பெட்டராக யோசிக்கலாம், பெட்டராக செய்யலாம், பெட்டராக வாழலாம். அதே போல் இந்த குடும்பம், இந்த குடும்ப தலைவனை அப்படியே டிராவலர் மாதிரி முடிஞ்சிருங்க, ஸ்ட்ரா போட்டு முடிஞ்சு எடுத்துருங்க. இதில் வந்து பைத்தியமாகி போனவர்கள் இருக்காங்க, திவாலாகிட்டவங்க இருக்காங்க, ஊரை விட்டு ஓடி போனவங்க இருக்காங்க, சூசைட் பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க. அதே போல் இந்த அரசியல்வாதிகள் இந்த இவனுங்களை பார்த்தா வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிரும். இது வந்து இந்த அது என்ன சொல்றது, இப்போ எல்லாரும் வந்து கெத்து காட்டிட்டு இருந்தீங்க, என்ன மன்மோகன் சிங் காலத்திலே நான் கஷ்ட பண்ணிட்டேன், தேசிய வருமானம் கூடிக்கிட்டே போகுது, தலை வருமானம் கூடுது, என்னென்னமோ இந்த ஷேர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கு, வெங்காயத்தில் இருக்கு. ஆனால் நான் மக்கள் ஜோதிடன், மக்கள் மத்தியில் இருந்தேன். இப்பயாச்சும் பரவாயில்ல, ரிமோட்டடாக யாராச்சும் ஃபீட்பேக் கொடுத்தாதான் உண்டு, அப்போல்லாம் அப்படி கிடையாது. காலையில் எழுந்திரிச்சது டீ கிடையாது, எல்லாம் குளிச்சு ரெடியாக ஆஃபீஸ் போவான், நான் வந்து செலுன்னு போயிடுவேன், அதான் நம்முடைய கேர் ஆஃப். இந்த அடித்தட்டு மக்கள், என்ன அடித்தட்டு மக்கள், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஒரு அம்மா வந்து நாலு வீட்டில் வேலை வாங்குது, அஞ்சு ரூபா வட்டிக்கு கடன் வாங்குது, ஆனால் அந்த அம்மா பத்து ரூபா வட்டி கடன் கொடுத்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்காங்க ஜனங்க. என்னுடைய பாயிண்ட் ரொம்ப சிம்பிள், இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெட்டர்மெண்ட். நான் வந்து இந்த பக்கிங்க சொல்ற மாதிரி ராமராஜ்யம் வந்துடணும், எல்லா காவாயிலும் பாலம் தீனம் ஓடணும், அந்த மாதிரி பேராசைக்காரங்கள்லாம் இல்லை. என்னன்னா பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்களே, அதுக்கு வந்து சப்பா சொல்யூஷன் இருக்கும். இப்போ வந்து இந்த நண்பன் என்ற படத்தில் கூட சுஜாதா வந்து தன்னுடைய பழைய சரக்கை இறங்கியிருப்பார், அதாவது ஸ்பேஸுக்கு போகிறாங்க இல்லை, அங்கே வந்து கிராவிட்டி கிடையாது, கிராவிட்டி இருந்தால்தான் இங்கு பெண்ணோ பால் பயன் பெண்ணோ எழுதும். அதுக்கு என்ன பண்ணலாம், மண்டையை உடச்சிக்கிட்டு பல லட்சக்கணக்கான டாலர்கள் செலவு பண்ணுறாங்க. கடைசியில் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன, பென்சில் எழுதுனா போதும்,
பர்பஸ் அது வாழணும், அதெல்லாம் முக்கியம். இப்படி இப்போ என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து நான் நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு வீடு, வீட்டை காலி பண்றதுக்கு மொய்யால இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த அட்வான்ஸ் வாடகை எடுத்தா 10,000 ரூபாய் செலவாச்சு. இப்பவும் அதே கர்மம் தான். அதாவது நாம என்னடா பண்றோம்னா எல்லாமே எனக்கு தேவை 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 தேவை. இப்போ அதெல்லாம் வந்து சேரும் போது என்னடா ஆகுதுன்னா நாம வந்து சுருங்கி போயிடுறோம். என்ன சுருங்கி போயிடுறோம்? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதே மனுஷனுக்குள்ள பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் உடலையும் மட்டுமல்ல மனதிலும் ஒரு இடைவெளி இருக்கு. இப்போ பெண்ணுக்கு வந்து அது கொஞ்சம் கூட, ஆனால் கருப்பை ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. இந்த நுரையீரலில் கால இடம் இருக்கிறது, இறைப்பையில் கால இடம் இருக்கிறது. இது வந்து அப்படியே இவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக அது வந்து லிங்க் ஆகுதா என்ன கர்மம் தெரியல. எல்லா குப்பையும் போட்டு சேர்த்துக்கிறது, மண்டையில சேர்த்துக்கிறது, வீட்டில் சேர்த்துக்கிறது, எல்லாம் கருமம் சமக்கெடுப்பாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்னன்னா, நபாஸ் உங்க வீடியோ 100 பேர் கூட பாக்குறது இல்ல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இதுல ஒரு தொழில் ரகசியம் இருக்கு. என்னடானா நான் வந்து இத பல முறை சொல்லிட்டேன் நினைக்கிறேன். 2000 July 31st ஃபர்ஸ்ட் பிளாக் கிரியேட் பண்றேன். அங்க இருந்து 2009 மே வரைக்கும் பார்த்தது எத்தனை பேர்னா 2006 பேர். கடைசியா வந்து நாகார்ஜுனா சாகர் டேம், அது விக்கிபீடியால அடிச்சு பாருங்க, அதனுடைய சரித்திரம் தெரியும். அது வந்து இப்போ லட்சக்கணக்கான மக்களுடைய தலையெழுத்தை மாத்திருச்சு. அந்த நாகார்ஜுன சாகர் வந்து பிழைக்குமா அப்படின்னு இருக்கிற டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஒரு பெரிய பதிவு போட்டேன். ஒரு நாயும் கண்டுல கடுப்பாயிட்டு வழியால சரி இப்ப நாட்டுக்கு தேவை கொடுத்தேன், உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நான் தரேன் அப்படின்னு என்னடா பண்ணனா, இந்த கில்மா ஜோக் பிளஸ் சைக்காலஜி அப்படின்னு போட்டு ஒரு தொடர் ஆரம்பிச்சு பிச்சுக்கிச்சு. அங்கிருந்து ஒரு பீக் ஸ்டேஜ் போயிடுச்சு. அப்பொழுது இது 2000 2009 வரைக்கும் எழுதுனது ஒரு விதம். அது வந்து என்னடானா அடைமழை மாதிரி. அதுக்கப்புறம் 2009 இருந்து இந்த வெப்சைட்டை வச்சு அதுக்கப்புறம் கூட ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் வந்து பிளான் பண்ணி பண்றது, ஜனங்களே என்கேஜ் பண்ணணும், என்ன பண்ணலாம், தனித்தனி பதிவாக போட்டால் அது தொங்கல நிற்குது, சரி தொடர்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு எதை எதையோ பிளான் பண்ணிக்கிட்டு வந்து அது ஒரு காலகட்டம். ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 3 பதிவெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தினசரி 1 பதிவு, அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 பதிவு, மாசத்துக்கு 1 பதிவு. இப்போ இது போனால் வந்து என்னன்னா 6 மாசத்துக்கு 1 பதிவு வந்துடும் போல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பார்க்கறது 100 பேர், இந்த 100 பேருக்காக நான் பேசுகிறேன். ஆனால் இது லட்சக்கணக்கானவர்கள் கூடும்போது என்னால் இப்படி பேச முடியாமல் போகலாம். எனக்கு வந்து ஏதாச்சும் புதுசாக எழுதணும் பண்ணணும்னா என்னுடைய பழைய குப்பை எல்லாம் கலர்வாரி கையில் எழுதி வச்சது, பழைய பிளாகு, அந்த போஸ்டர்லாம் மொத்தம் வந்து பிரிட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 6000 பக்கம் இருக்கு. அந்த 6000 பக்கத்தை வச்சு 6 லட்சம் பக்கம் எழுதலாம். அந்த அளவுக்கு சும்மா போகிற போக்கில் இதான் வச்சுக்க, இதான் வச்சுக்க, நீ அது சாப்பிடு, அது தூள், இப்படி பண்ணியிருக்கேன். அதை போலத்தான் இந்த வீடியோஸ். இப்போ நீங்கள் பார்க்கறது 100 பேராக இருக்கலாம், ஆனால் கடவுள் புண்ணியத்தில் யூடியூப்போ கூகுள் காரணம் ஐபி போடாமல் இருந்தால் என்னுடைய என்ன சொல்கிறது மைண்ட் சைல்டு, இதெல்லாம் இதை வைத்து நம்ம நாட்டை இல்லை உலகத்தையே மாற்றிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு. நான் சொல்கிறது அது மேக்ரோ, அது மேக்ரோ எப்போ வச்சா எப்போ ஆனாச்சும் நடக்கட்டேன். மைக்ரோ லெவலில் நாம் இப்போ டே பை டே
வந்து நாம வந்து இந்த அவாஸ்துங்க ஒரு ஆன்டி வைரஸ் இருக்கு, அதை போட்டோம்னா ஒய்யால டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கான். அந்த ஆன்டி வைரஸை விட கேவலமாக போயிட்டான். நம்ம நாம அப்டேட் பண்ணிக்கோண்ணா. நேற்றுக்கு பண்ண தப்பு இன்னைக்கு பண்ணுறோம், போன வருஷம் பண்ண தப்பு இன்னைக்கு பண்ணுறோம். அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் இந்தியா. மனுஷன்னா மாறணும், மாறலை நீங்க உழப்பு நாரியிடும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.